நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியன். இப்போது வெளிநாட்டு பணம் வந்து நம்ம உள்நாட்டில் எடுக்கணும். நிறைய தாலுக்காவில் நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருப்பாங்க நிறைய பேர். இப்போ அவங்கெல்லாம் அவங்களோட மனைவிக்கு அவங்க உறவினர்களுக்கு அங்கேருந்து பணம் போடுவாங்க. பணம் எடுக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கும். அந்த தேவை இருக்கும்போது வந்து நம்ம வெஸ்டர்ன் யூனியன் இந்த மாதிரி நாட வேண்டியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பிணம் வங்கியில் ரியா மணியோட ஒப்பந்தத்தோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ அப்டேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து 100,000 ரூபா பணத்தை நீங்கள் இங்கே விட்ரா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேஷன் போய்கிட்டு இருக்குது, விரைவில் அது வந்துடும். வந்த உடனே பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டாயம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கட்டாயம் ஜிஎஸ்டி இருக்கிறவங்க நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்புகள் நிறையா இப்போ உங்கள் ஊரில் வந்து 90% பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. பணம் வந்து மாதம் வந்து ஒரு 1 கோடி பக்கமாக உள்ளே வருது. இங்கே விட்ரா பண்ணி இந்திய மணியில் கொடுக்கணுங்கிற தேவை இருக்கிறவங்க கட்டாயம் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டும் பண்ணலாம், தப்பு கிடையாது. தொடர்ந்து இது யாருக்கு தேவைப்படுதோ கேளுங்க. நண்பர் ஒருத்தர் ஹமிசா பிளான் பற்றி பேசியிருந்தார், அதை நம்ம தொடர்ந்து கேட்போம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு வரக்கூடிய வீடியோவை பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். எப்படி ஊர் ஊருக்கு போய் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, நம்ம ஆபீஸ் இருக்கு சார், ஆரணி. ஓகே, இல்ல இல்ல, இதுல வந்து லொகேஷன், மொபைல் நம்பர், பேர் எல்லாம் சொல்ல வேண்டாம். இது வந்து யூடியூப்ல போடுறதுக்கு பயன்படுத்துவோம். கடைசியா சொல்லுங்க, இப்போ வந்து நீங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா சார். ஓகே ஓகே. இது மூலமா பினோ பேங்க் வந்து எனக்கு ஒருத்தர் டெல்லியில ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அதை வச்சு நான் யூடியூப்ல பினோ பேங்க்னு போட்டு உங்க டீடைல்ஸ் வந்து சரி உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே ஓகே. இப்போ டெல்லியில வந்து யாரு, டெல்லியில எப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க எதுக்காக உங்களுக்கு சொன்னாங்க? இல்லை, இந்த நீ இது கூட அடிஷ்னலாக இது பண்ணால் நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். கட்டாயம் கட்டாயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரே சொல்லப்போனால் பினோ பேங்க் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு ஒன்று வந்து பினோ பேங்க் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பிரான்ச்சஸ்க்கு பக்கமாக இருக்காங்க. ஆமாம் சார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். பரவாயில்ல, பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, ரொம்ப பேசுறத ஷார்ட்டாக பேசிடுவோம் சார். இப்போ நீங்க சொன்னீங்களா, அதுல இப்போ ஒரு பிரான்ச்சுக்கு 1 லேக் கட்டணும். ஆமா. அந்த 1 லேக்குக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் தந்துருவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்போ அந்த கழிச்சு ஏதாவது பேமெண்ட் பண்ணா அந்த பிரான்ச் எடுக்க முடியுமா? ஏன்னா நாங்க அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம் இல்லையா? ஆமா. அதனால இந்த கம்ப்யூட்டர் பிரிண்டர் எல்லாமே நம்மகிட்டயே இருக்குது. இல்லை இல்லை, அது உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறது அதெல்லாம் இதெல்லாம் மும்பையிலேருந்து டைரெக்டாகவே அது ஒரு பேக்கேஜாக வர்றது தான். அது அதில் எதுவும் சர்வீஸு இது வரைக்கும் ஆகலை. ஏன்னா வந்து அது ஒரு தாலுக்காவுக்கு ஒரு பிரான்ச்சு தான் கொடுப்பாங்க. ஆமாம் சார், அது மாதிரி கொடுத்தா ஓகே தான் சார், நான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு தயாருங்க. ம் 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 ஒரு தாலுக்கா அது மாதிரி. சரி, ஒரு ஆள் ஒன்று தான், ஒரு தாலுக்கால் தான் வைக்க முடியுமா, பக்கத்து தாலுக்காலெலாம் வைக்கலாமா? இல்லை, ஒரு தாலுக்காவுக்கு ஒருத்தர், அதுக்கு பேர் மெயின் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கீழே அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சப் பிரான்ச். அது ஓகே சார், நான் அது கேட்கல. இப்போ ஒரு ஊரில் ஒரு தாலுக்கால வச்சிடும் சரியா, நான் வைக்கிறேன், அதுக்கு 100 பேர் இருக்காங்க. 100 இடத்துல நம்ம சப் பிரான்ச் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே அதெல்லாம் ஓகே, நான் அதை சொல்ல வரல. வேற தாலுக்காலையும் நம்ம இன்னொரு அதே மாதிரி மெயின் பிரான்ச் வைக்கலாமா பேமெண்ட் பண்ணி? வைக்கலாமே. லைசன்ஸ் என்னவோ ஒரு தாலுக்காவுக்கு ஒருத்தர் பேர்ல ஒண்ணுதான் தருவாங்க. திரும்ப அடுத்த தாலுக்காவில உங்களுக்கு இப்ப நீங்க இப்போ உங்க மனைவி வந்து இப்ப பக்கத்து தாலுக்காவோ அல்லது பக்கத்து டிஸ்ட்ரிக்டோ இருந்தா அங்க நம்ம அந்த ஆதார் பேனை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? முதல்ல நீங்க வந்து ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க அடுத்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்றது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து கிராமத்தை பேஸ் பண்ணி பண்றதுனால பேர் வந்து ஃபினோன்றதுக்கு முழுமையான அர்த்தம் சார், இல்ல கிராம வங்கின்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம் சார். பினோ பேமெண்ட் வங்கின்னு சொல்லி இதுக்கு பேரு. இப்ப வந்து அது ஷெட்யூல்டு வங்கியா மாறிடுச்சு.
இப்ப நீங்க உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இப்போ ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்க சொல்ற கான்செப்ட் எல்லாம் புரியுது சார். என்னுடைய கேள்வி பப்ளிக்கு சொன்னா இல்ல போர்டு போறோம்னா கிராம வங்கி தாராளமா பினோ வங்கின்னு தான் போடணும். கிராம வங்கின்னா அது வேற மாதிரி மாடல்ல போயிடும். பினோ வங்கின்னு தான் நாங்க பேனர் போர்டுல நாங்க கொடுப்போம் உங்களுக்கு. அதுல வந்து பினோ வங்கின்னு தான் வரும். பினோ வங்கிங்கிறது தான் வங்கியோட நேம், நம்ம அப்படிதான் போடணும். கார்பரேஷன் வங்கி, பாண்டியன் வங்கி, பல்லவன் வங்கி, புரியுது புரியுது. பினோ வங்கிங்கிறது தான் அதோட நேம். அப்படின்னா நீங்க 1 lakh கட்டினீங்கன்னா கட்டாயம் அந்த ஒரு 70,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருள் ஃபிக்ஸடா வரும். இல்ல சார், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரத விட நம்ம i5 i7 அவங்க ஒரு டூயல் கோர் தான் தருவாங்க. ஆமா, அது சரிதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நார்மல் லைசன்ஸ் வந்து 1000 ரூபீஸ் தான். ஆமா சார், அந்த லைசன்ஸ் வந்து எப்படி சார் 1000 ரூபீஸ் இப்போ வந்து மெயின் பிரான்ச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதாவது அந்த ஒரு அந்தஸ்து, அது தாலுக்காவுக்கான மெயின் பிரான்ச்னு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து டிஸ்ட்ரிக் பிரான்ச்னு ஒன்று கொண்டு வராங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு மெயின் பிரான்ச் கொண்டு வராங்க. அந்த பிரான்ச்சுக்கு வந்து இது சப்போர்ட்டா இருக்கும். எப்படின்னா அந்த பிரான்ச் யாருக்கு தருவாங்கன்னா, முதல்ல இந்த பிரான்ச் வச்சிருக்காங்க இல்லையா, மெயின் பிரான்ச் ஹமீசா பிளான் பேரு, அந்த 1000 ரூபீஸ் இல்ல 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 1 lakh சொல்றேன் நான். இது வச்சிருக்கவங்கள அந்த மெயின் பிரான்ச் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெயின் பிரான்ச் கொண்டு வரப்போ அவங்கள வந்து கேட்பாங்க, நீங்க இது எடுத்துக்கிறீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. கீழே இருக்கிற அந்த ஆர்டினரி பிரான்ச் கேட்க மாட்டாங்க. இந்த பிரான்ச்சஸுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகே சார், அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்றபடிக்கு நீங்க நார்மல் பிரான்ச்சஸே எடுத்து எனக்கு தெரிஞ்சு மூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நார்மல் பிரான்ச் ஒரு 1000 எடுங்க. உடனே பண்ணிக்கலாம். இல்லனா எனக்கு என்னன்னா, நீங்க அந்த 1 lakh சொன்னீங்க இல்லையா, அதுதான். ஏன்னா தனியா ஒரு பேங்க் மாதிரி பிரிண்டர் போட்டு சீல் போட்டு இந்த பேங்க்ன்னு பண்ணி கொடுக்கலாம்ல. தாராளமா பாஸ்புக்கே என்ட்ரி போட்டு கொடுக்கலாம் சார். அதுதான் நான் கேக்குறேன். பாஸ்புக் பண்ண, பாஸ்புக் எல்லாம் யார் சார் தருவாங்க? அதெல்லாம் இங்க இருக்கு சார், வாங்கிக்கலாம். பாஸ்புக் ஏடிஎம் கார்டு எல்லாம் நாங்க இங்க டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்க சார். இப்போ ஜீரோ பேலன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. இப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு நம்ம டைரக்டா இது மாதிரி ஜீரோ பேலன்ஸ் பண்றோம் இல்லையா, அவங்க பேசிக்கா எவ்வளவு ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓபனிங் எவ்வளவு பணம் கட்டணும்? ரெண்டாவது விஷயம், செக் புக் இருக்கா? செக் புக் முன்ன இருந்தது சார், இப்ப இல்ல. இன் ஃபியூச்சர்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் தான், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு செக் புக் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே இப்ப டிஜிட்டலுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து இப்ப தான் சொல்றேன், இப்ப 9 வங்கிகள் நவம்பர் 1st டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க. இப்ப December 1st பாத்தீங்கன்னா, மக்கள் யார் யார் விரும்புறாங்களோ அவங்க டிஜிட்டலுக்கு மாறிக்கலாம்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது. இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், காலப்போக்கில் எல்லாரையும் டிஜிட்டலுக்கு கொண்டு போகும்போது பேப்பர்லெஸ் தான் இது. அப்படிங்கும் போது நமக்கு செக் புக்கு இதெல்லாம் கிடையாது. இதை விட ஃபாஸ்டா இருக்கும் நமக்கு. சரி, போட்டு கொடுத்து பணம் போறதுங்கிறத விட கண்ணிமைக்கும் நேரத்துல உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணம் போறதுக்கான, இல்ல சார் இதுக்கு தான் சார் நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. அதுக்குதான் கூகுள் பே, ஜிபே அது மாதிரி எல்லாம் இருக்குது. ₹100 கட்டணும் சரி, ஏடிஎம் இல்ல, 100 ரூபாய் எவ்வளவு சார்? 100 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான அந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு, ஏடிஎம் கார்டு இல்லாம இந்த அக்கௌண்ட வருஷம் ஃபுல்லா மெயின்டெயின் பண்ணி தருவாங்க. இந்த அக்கௌண்ட் யாருக்கு தரணும் அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை செய்யறாங்க இல்லைங்களா, 100 நாள் வேலை, ஆமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏடிஎம் கார்டு தேவைப்படாது. சரிங்க சார். நீங்க எல்லாம் வந்து ரேகை வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருவிலை பதிவு பண்ணி இந்த ஐரிஸ் ஸ்கேனர் மூலமா பணம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற 100 ரூபா வாங்கிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா
இது வரைக்கும் அவங்க வேற வங்கிகளில் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் உங்கள் வங்கிக்கு வந்துடும். சரிங்க சார். அதன் மூலமாக நீங்கள் அவங்கள எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு 500 பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரீங்கன்னா 500 பேரும் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆமாம் சார், ஆமாம் சார். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது அக்கௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 100 ரூபாய் தான். இல்லை, 9 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு 250 ரூபா வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் 250 பிளஸ் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஓகே சார். இப்ப 250 சொன்னீங்களா, 250. ஆமா. அந்த 250 ஸ்டூடண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு உண்டா? கட்டாயம் உண்டு. நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இது முதல்ல சொன்ன அக்கௌண்ட் வந்து ஆர்எம் அக்கௌண்ட், ஏடிஎம் கார்டு இல்லாத அக்கௌண்ட். ஓகே ஓகே. அந்த அக்கௌண்ட் தவிர்த்து ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்னொன்னு இருக்கு, அது ஏடிஎம் கார்டு இல்லாத, அது வேணாலும் பண்ணிக்கலாம் அல்லது ஆர்எம் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தவிர்த்து மீதி எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ஏடிஎம் கார்டு உண்டு. $1,000 அதை விட்டா சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அது வந்து 0 பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஆனா அதுக்கு வருஷத்துக்கு 860 ரூபாய் பணம் கட்டணும். 860 ரூபாய் எப்படி இதுக்கெல்லாம் வந்து 250 ரூபாய் கட்டுறமோ அது மாதிரி அந்த 0 பேலன்ஸாவே அந்த கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுனால அவங்க காமனா வந்து 860 ரூபாய், அந்த 250 பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். சரிங்க சார். கரண்ட் அக்கௌண்ட் எனக்கு வந்து 0 பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும்னு சில பேர் கேட்பாங்க. அது வந்து சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதுவும் 250 பிளஸ் அந்த ஜீரோவாவே மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சார்ஜ். இவ்வளவுதான் சார், இதான் அக்கௌண்ட் டீடைல்ஸ். இது எல்லாமே எப்ப வேணாலும் வங்கி செக்டர்ங்கிறதுனால மாற்றத்திற்குரியதுதான். ஏன்னா போன வருஷம் ஆர்எம் அக்கௌண்ட் கிடையாது, இந்த வருஷம் ஆர்எம் அக்கௌண்ட். வில்லேஜில் மக்களுக்கு ஏற்றாரு போல இந்த அக்கௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெறும் 100 ரூபாயில அந்த அக்கௌண்ட் கொடுத்தாங்க. சரிங்க சார். இப்போதான் ஒரு டவுட்டே தோணுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லா வில்லேஜஸ்லயும் இந்த மகளிர் குழு எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு 100 ரூபாய் போட்டு அந்த மாதிரி அந்த அது ஒரு ஏதோ ஒரு இது எல்லாம் போட்டு அவங்க மாசம் மாசம் கட்டுவாங்க இல்லையா? சந்தா. ஆமா. அது மாதிரி நம்ம இதுல கட்டும் போது லோன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ண முடியுமா? நீங்க கேக்குற ஆப்ஷன் இன்னும் அவைலபிளா வரல. பட் ஆனா ஆர்டி கட்டிக்கல, அந்த மகளிர்குழு ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு லோன் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் விரைவில் வந்துடும். ஆனால் எப்பன்னு தெரில. சரிங்க சார். ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, அவங்க தனியாக வந்து மேனேஜர்ஸ் வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்போ பேமெண்ட் வங்கியிலேருந்து ஷெட்யூல்டு வங்கியாக மாறிருக்கோம். ஷெட்யூல்டு வங்கியிலேருந்து அடுத்தது மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்காக மாறுவோம். அப்படி மாறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். சரிங்க சார். இப்போ 1 லாக் கட்டணும் அவ்வளோதானே சார் ஹெட் பிரான்ச்சுங்க ஒரு தாலுக்குக்கு? ஆமாம், தாலுக்கா பிரான்ச்சுக்கு 1 லாக் ஹமீசா பிளான் அதுக்கு பேர். சரிங்க சார். ஆனால் பட் எங்களுடைய தேர்வு ஆரம்பத்தில் நீங்கள் வந்து நார்மலான ஒரு பிரான்ச் எடுத்து கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி ஒரு 1 மந்த் பழகிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம். ஆ, இப்போ இந்த நார்மல் பிரான்ச் எனக்கு அப்புறம் மறந்துடுவேன். இந்த நார்மல் பிரான்ச் 1000 ரூபீஸ் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு அந்த மெஷின் எல்லாம் அந்த கைரேகை மெஷின் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுவும் வராது சார். லைசன்ஸ், அது லைசன்ஸ் பேக்கேஜ்னு அதில் ஒரு 5 லைசன்ஸ் வரும் அவ்வளோதான். நீங்கள் மந்த்ரா டிவிஸ் ரேக வைக்கிற மிஷின் தனியாக தான் வாங்கணும். அது எவ்வளோ சார் வரும்? 2500. அவ்வளோதான் சார். ஓகே, இது தனியாக வாங்கணும் அவ்வளோதானே? ஆமாம். ஓகே சார். கமிஷன் இது கூட அது மாதிரி வாங்கும்போது இப்போ நம்ம ஒருத்தர் போட்டு அது மாதிரி வாங்குறோன்னா இந்த பேங்க் கூட லிங்க் பண்ண முடியுமா? எந்த பேங்க் கூட சார்? நியர்பை இங்கே பக்கத்தில் இருக்கிற பேங்க். இப்போ அந்த இந்த டிவைஸ் வச்சுருந்தா லோக்கல் அந்த இந்த எல்லா ஏடிஎம் மாதிரி ஒர்க் பண்ண முடியுமா? பேங்க் கூட லிங்க் பண்ணி பண்ணலாமா? எல்லா வங்கிகளோட பணத்தையும் நீங்கள் ஆதார் மூலமாக எடுத்து தரலாம். சரிங்க சார்.
எல்லா வங்கிகளோட 24 டிஜிட்டலா மாறி வங்கிகளோட பணத்தை ஆதார் மூலமா டெபாசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷின் மைக்ரோ ஏடிஎம் மூலமா எல்லா வங்கிகளோட பணத்தையும் வித்ட்ரா பண்ணி தரலாம். ஓகே நன்றி சார். ஓகே புரிஞ்சிச்சு சார். அதான் நான் சொன்ன சேவிங்ஸ் அக்கவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி தரலாம். உள்நாட்டு வெளிநாட்டு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே சார். வெளிநாட்டு பணத்தை வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி நீங்க உள்நாட்டுக்கு வாங்கலாம். சரிங்க சார். வெளிநாட்டுல உங்க ஊர்ல இருக்கிறவங்க அதிகமா வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க பணம் போட்டுறாங்க, அது வந்து இங்க இந்தியா பணமா மாத்தணும் அப்படின்னா அது வந்து வெஸ்டர்ன் யூனியன் தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஃபினோ பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரியா மணின்னு சொல்லிட்டு அவங்களோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்க சார். அவங்களோட கனெக்ட் பண்ணி பண்றாங்க. சரிங்க சார். அதுல வந்து வெஸ்டர்ன் யூனியனும் ஆடா வந்துருது, ஆனா பட் ஜிஎஸ்டி அதுக்கு கேக்குறாங்க. ஓகே சார். வெஸ்டர்ன் யூனியன் மூலமா நீங்க பணத்தை அங்க இருந்து வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அதையும் பண்ணலாம். சோ இதுல இல்லாத சர்வீசஸ்னே இல்ல, அபார்டா நம்ம வேர்ல்டு லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறோம் தான் சொல்லணும். இப்ப வேர்ல்டுக்கு இப்ப எல்லா யாராலையுமே வந்து வேர்ல்டு லெவல்ல வெளிநாட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது சிரமமா இருக்கும். இப்ப நம்ம வந்து வெளிநாட்டு மணி டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும், வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கவும் முடியும். கிராமப்புறத்துல நடக்கவே முடியாத கண்ணு தெரியாத பாட்டி பொண்ணமா பாட்டிக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரவும் முடியும். மளிகை கடை வச்சுட்டு மாசம் 5 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பொண்ணு சாமிக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியும் தர முடியும். இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸோட கலெக்ஷன் எல்லாமே இதுலயே கட்டிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து இதுலயே நம்ம கட்டும்போது நம்மளோட இன்கம் வந்து அதிகரிக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கணும், உழைப்பு உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் இன்வெஸ்ட் கையில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம். நம்ம 20,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதனால வந்துட்டு நீங்க தாராளமா. இல்ல இல்ல, இது இன்கம் தெரியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து யார்கிட்ட சார் கட்டணும்? சொல்றேன் எங்களை பொறுத்த வரைக்கும் 100% நஷ்டம் கிடையாது. எவ்வளவு லாபம் வேணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கிறது. நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு பண்ணிக்கலாம். 100% இல்ல, அதை நாங்க உறுதியா சொல்றோம். சரிங்க. யாரும் லாஸ் பட்டதும் கிடையாது. இன்கம் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5,000-10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 120,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து உங்களுடைய வங்கி அக்கௌண்ட காட்டி நீங்க பணம் போடணும் எடுக்கணுங்கிற தேவை கிடையாது. ஏன்னா இதுல வந்து இப்ப நம்ம நிறைய பேருக்கு வந்து இப்ப கூகுள் பே போன் பே பண்ணும் போதே வந்து டிடிஎஸ் பிரச்சனை வந்து ஃபைன் எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டாங்க, அரெஸ்ட் பண்ற வரைக்குமே கிரிமினல் கேஸ் வரைக்குமே வந்துருச்சு. ஊட்டி எல்லாம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் ரூபாய் பண்ணிட்டாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா வெவ்வேறு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நாம கூகுள் பே போன் பேல இணைச்சு பண்ணோம்னா கவர்மெண்டால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாரு. ஆனாலும் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லயும் நம்ம வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துருக்கோங்கிறது அவருக்கு தெரியாம விட்டுடுச்சு. அதன் காரணமா என்னாச்சுன்னா அதுல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவர் சம்பாரிச்சாரு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, கூகுள் பே போன் பேல ஃப்ரீயா போகுது, கஸ்டமர்கிட்ட வாங்குற காசு நமக்கு மீதின்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்படி போகும்போது என்னாச்சுன்னா பின்னாடி வந்து இப்ப 3 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டு 1.5 லட்சம் சம்பாரிச்ச 1.5 லட்சத்தோட 3-1.5 லட்சம் சேர்த்து ஃபைனும் போட்டுட்டாங்க. இது கட்ட லேட்டானா கிரிமினல் கேஸ் ஆகும் அப்படின்னு இன்கம் டேக்ஸ்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து லீகலா பண்றது தான் பெஸ்ட். மணி டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் அல்லது எது எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் லீகலா பண்றது பெஸ்ட். அப்போ நம்ம பேங்கிங்கிற சிஎஸ்பி பாயிண்ட் மூலமா நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஃபினோ பேங்கோட சிஎஸ்பி பாயிண்ட்டை இங்கே எடுத்து நடத்துறோம் அவ்வளோதான். அப்போ கணக்கு வழக்கு எல்லாமே ஃபினோ பேங்கே பார்த்துக்குது.